ரொம்ப நாளுக்கு அப்புறமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாக்ஸ் நமக்கு வந்திருக்கு அன்பாக்சிங். அண்ட் இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யூனிக்கான ஒரு டிசைனோட ஒரு ஸ்மார்ட் போன். இதுதான் இன்ஃபினிக்ஸ் ஜிடி 10 ப்ரோ. சோ பாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிக்ஸ் ஜிடி அவுட்ப்ளே இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது இல்ல, அதனாலதான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு அன்பாக்சிங். அண்ட் இதுல ரெண்டு பாக்ஸ் இருக்கு. சோ இது ஒரு பாக்ஸ், இது ரெண்டாவது பாக்ஸ். இனிமேட் இது தேவை கிடையாது. இதுதான் மொபைல்கான பாக்ஸ். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஆக்சசரி. ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் வாங்கக்கூடிய 5000 நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்ஸ் வந்து கூட வரும். மற்றவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு போன் பாக்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம். வாரண்டி ஒன்லி இன் இந்தியான்றது இங்கே வந்து போட்டிருக்காங்க. பின்பக்கமாக ஒரு சில குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ அதை ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கேஜ் இருக்குது. சிம் அஜெட் டூல் கொடுத்துருக்காங்க, ஒரு சில புக்லெட்ஸ் இருக்குது, அண்டு ஒரு டிபியூ கேஸ். ஃப்ளாட்டான கேஸ் தான், பட் ஓகே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டு பி சர்ப்ரைஸ்ட், டெம்பர்ட் கிளாஸும் பாக்ஸ்லேயே கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயங்க. இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்து எல்லா பிராண்டும் கற்றுக்கணுங்க இந்த விஷயத்தை. பாருங்கள், கேஸும் கொடுக்குறாங்க, ஒரு டெம்பர்ட் கிளாஸும் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் மொபைல் மேலேயும் ஒன்று ஒட்டி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மொபைல் ஆல்ரெடி நாங்கள் பிரித்து டெஸ்ட்லாம் பண்ணிட்டோம். ஜஸ்ட் உங்களுக்கு அன்பாக்சிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கிறதுக்காக திரும்ப எடுத்துகிட்ருக்கேன். இதில் ரெண்டு கலர் வருது, அதில் இந்த டார்க் கலர் வேரியண்ட் இது. எக்ஸாக்ட்லி என்னென்ன வேரியண்ட் வருதுன்றது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதுக்கப்புறமா 45 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் வருது. கேபிள் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லாம் கிடையாது, ஆரஞ்சு கலர் கேபிள் தான். அண்ட் உங்களுக்கு எல் ஷேப்க்கான பின்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது டேரெக்டாக நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை சார்ஜ் போட்டுக்கிட்டே கேம் விளையாட முடியும். இது ஒரு கேமிங் ஃபோனுன்றது போல் அவங்க சொல்கிறாங்க. அண்டு போடும் போதே நம்ம விளையாடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் சார்ஜிங் ஏற்கனவே நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த விஷயத்த இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஒர்க் ஆனால் சரி. அண்ட் இந்த பாக்ஸ்லேயும் ஒரு விஷயம் இருக்குது. இது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி வெளியில் எடுத்துட்டு இப்படி திருப்பி போட்டுட்டு அப்படி வச்சோன்னா இதில் ஒரு விஷயம் பண்ண முடியும். அது என்னன்றதை கடைசியில் சொல்கிறேன். இப்போது இதெல்லாமே அப்படியே சைடில் நவுத்திட்டு நம்ம இந்த பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்கிறது போல் ஃபஸ்ட்டு 5000 நபர்களுக்கு தான் கேமிங் ட்ரிகர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கார்பன் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு கேஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இதுக்கு தேவையான்னு தெரில, பட் இருக்குங்க. ஃபிங்கர்ஸ்க்கு க்ளவ் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடக்கூடியவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த பர்டிகுலர் கிட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு லுக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த லுக்ஸை பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும், ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனில் இருக்க மாதிரி தெரியுது. கம்ப்ளீட்லி இந்த கேமிங் ஆஸ்பெக்ட்ஸில் அந்த பாக்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே அந்த கேமிங்க்கு அந்தந்த டிசைனிங் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது விசிபிளாக வந்து தெரியுது. அண்ட் இதில் உங்களுக்கு பின்பக்கமாக நிறைய பேர் சொன்னது போல் நத்திங் லைக் நத்திங் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமே தவிர அந்த மாதிரிலாம் அவங்க எதுவுமே வந்து பண்ணல. ஒரே விஷயம் என்னென்னா இந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து கால்ஸ்க்கு, மியூசிக்கு இல்லை நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம அசைன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான், பட் பார்க்கறதுக்கு கிளாஸியாக தான் இருக்கும். பின்பக்கமும் லைட்டாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெஜஸ் போடும், பட் நம்ம அந்த கேஸ் போட்டுக்கிட்டால் பெட்டர். அண்ட் இந்த கார்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சமாக லைட்டாக வந்து ஷார்ப்பாக தான் இருக்குது. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 187 கிராம் இருக்குங்க. ஸோ கையில் எடுக்கும்போது இனான் ஃபீல் வந்து நல்லா இருக்குது. அந்த 190 கிராம்க்கான ஒரு போனை பிடிக்கிற ஃபீல் வந்து இல்லை. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. IP53க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ட்ரிபிள் ஸ்லாட்ஸ் இருக்குது, ரெண்டு சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோ எஸ்டியும் வந்து போடக்கூடிய ஆப்ஷன் வந்து தந்திருக்காங்க. அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது, ஓரளவுக்கு வேகமாகவே இருக்குங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இது அமோலெட் டிஸ்பிளே தான். ஸோ 6.767 இன்ச்க்கான அமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 10-bit பேனல் தான் இது. 120Hz ரெஃப்ரெஷர்ஸும் இருக்குது. 1690x120 போல இந்த ரெஃப்ரெஷர்ஸ்க்குள்ள வந்து மாறும் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து. அண்ட் விசிபிலிட்டியை பொறுத்திருக்கும் இன்டோரில் நல்லா இருக்குது, அமோலெட் டிஸ்பிளே நல்ல குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்டோர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி பிரச்சனை கிடையாது. 900Hz பீக் பிரைட்னஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், பட் ஸ்டில் நோ கம்ப்ளைண்ட்ஸ். டிஸ்பிளே அவுட்டோர் இன்டோர் யூசபிலிட்டிக்கு நல்லா இருக்குது. வைட் 111க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் HDR சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் கிடையாது. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. லவுட்னஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரளவுக்கு லவுடாக இருக்குங்க, ஆனால் பேஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கிளாரிட்டின் போது ஒரு 75% வரைக்கும் கிளாரிட்டி இருக்குது. இன்ஃபினிக்ஸில் நான் எப்போவுமே மோசமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த UI தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த XOS 13 கொடுத்துருக்காங்க Android 13 மேலே. பட் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் க்ளீன் UI வேணும்னா அதை வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு கேமிங்காக அவங்க டிசைன் இருக்கக்கூடிய அந்த UI வேணும்னா அதை வச்சுக்கலாம். அண்ட் சர்ப்ரைசிங்லி வந்து பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த அளவுக்கு ப்ளோட்வேர்ஸ் கிடையாது, பட் ஓரளவுக்கான ப்ளோட்வேர்ஸ் இப்பயுமே இருக்குது, பட் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம போன வாட்டி திட்டினோம், அதை விட பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணி பெட்டராகவே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுதுங்க, இன்னுமே அந்த சின்ன சின்ன லேக் வந்து நமக்கு வந்து விசிபிலியாக இருக்குது. அண்ட் இந்த ஜிடி சீரீஸ்க்காகவே அவங்க தீம், வால்பேப்பர் போன்ற பலவிதமான விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதை யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஒர்க் ஆகுது. சரி, இந்த வெயிட்ல இதில் பேட்டரி எவ்வளோ இருக்குது, வெயிட்டை பற்றி பேசிட்டோம். சரி, போட்டும் பார்த்துடலாமா. 3, 2, இன்னும் கொஞ்சம் ஹைட்லேருந்து போடலாமா, இங்கேருந்து போடலாமா. 1, 2, 3. ஓகே, இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். இன்ஃபினிக்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அமைச்சிருக்காங்க, பட் ஒப்பீனியன் எல்லாம் எங்களுக்கு தான், ஸ்பான்சர் கிடையாது.
ஃபோன் உடையாம திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிச்சா அடுத்த ஃபோன் வரும்ன்றதை எதிர்பார்க்கலாம். சரி, பின் பக்கம் எதுவுமே ஆகலைங்க, பார்க்கும்போதே தெரியும். இப்போது அப்படியே டிஸ்பிளே ஒருத்தர் போட்டு பார்க்கலாம். என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, பட் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 3, 2, 1 சொல்லும் போது மனசு தைரியம் இல்லை. கரெக்டாக விழுந்துச்சா? விழுந்துச்சா? ஓகே, ஓகேங்க, ப்ராப்ளம் இல்லை, ஒர்க் ஆகுது, ஸோ இஷ்யூ இல்லை. ஓகே, அண்டு டிஸ்பிளேவை பற்றி நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இந்த பெசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெசில் இல்லாத மாதிரி தான் தெரியுது. சென்ட்ரல் அந்த பஞ்சோல் மட்டும் தான் தெரியும். ஸோ மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கு டிஸ்பிளே நல்லா தான் இருக்கும். சரி, இப்போ சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிடுறேன். இதில் 5000 எம்ஏஹெச்க்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க, 45 வாட்க்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே இருக்கு. இது நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சங்கு ஆப்பிள் அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும். ஒன்றுமே இல்லாதவங்க கூட தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, டெம்பர் கிளாஸ் வரைக்கும் வச்சு கொடுக்குறாங்க. சரி, ஓகே, அது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் பைபாஸ் சார்ஜிங் இதில் இருக்குது, நான் ஏற்கனவே சொன்னது போல். ஸோ கேமிங் விளையாடுறவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கலாம். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் டைமண்ட் சிட்டி 8050 சொல்லக்கூடிய ப்ராசஸருங்க. அவங்க சொன்னது பிரகாரம் ஒரு நல்ல ப்ராசஸர்னு வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே இது நல்ல ப்ராசஸர் தான், டிஎஸ்என்சி மூலியமாக தான் செய்திருந்தாங்க. ஸோ எஃபிஷியன்சியெல்லாம் நல்லா இருக்குன்றது தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஓகே, இது அவங்க சொன்னது, நம்ம கேள்விப்பட்டது இது இல்லை. இப்போ நம்ம பெஞ்ச் மார்க்ஸ் ரன் பண்ணி பார்க்கலாம். அண்டு டூவில் என்ன ஸ்கோர் வருதுன்றது நீங்கள் பாருங்கள். ஸோ அவங்க சொன்ன ஸ்கோர் விட எங்களுக்கு அதிகமாக வந்தது, பிகாஸ் நாங்கள் யூஸ் பண்ண வேர்ஷன் வேறு. ஸோ நார்மலாக இது பர்ஃபார்மன்ஸ் அண்டு டூவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி ஸ்கோர் வந்து கிடைக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கீக் பெஞ்சில் என்ன ஸ்கோர் வருதுன்றும் நீங்கள் வந்து பார்க்கலாம். சிங்கிள் கோராக இருக்கட்டும், மல்டி கோராக இருக்கட்டும், ரெண்டுத்திலுமே நல்லா வந்திருக்கு. சிபியூ த்ராட்டிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 30 த்ரெட்ஸ் வச்சிருந்தோம், அண்ட் வந்து 20 மினிட்ஸ்க்கு வந்து ரன் பண்ணியிருந்தோம். ஸோ 72% அப்படின்றது ஓரளவுக்கு ஓகே, நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, மாடரேட்டில் ஒரு நல்ல ஸ்கோர். ஓகேங்களா, 3D மார்க் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99.2% ஸ்டெபிலிட்டி வந்திருக்குங்க. சூப்பரான ஒரு ஸ்கோர் இல்லை, எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்றது போல தான் வந்து ஃபீல் இருக்கும். ஆனால் இந்த டெஸ்ட் ரன் ஆகி முடிக்கிற சமயத்தில் ஃபோனை எடுத்து கையில் வச்சா சும்மா செம்ம சூடுங்க, செம்மையாக கொதிச்சிச்சு. எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் எடுத்த அப்போ எடுத்த சாம்பிள் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். 47, 48 இன்க்ளூடிங் ஒரு சில டைம் 49 வரைக்கும் கூட போச்சு. ஸோ தெர்மல்ஸ் வந்து இந்த இடத்துல அவங்க வந்து ரொம்ப அதிகமாக வந்து மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்குது. பர்ஃபார்மன்ஸை பற்றி பிரச்சனை இல்லை, நல்ல பர்ஃபார்மன்ஸ் நிறைய இடத்துல வந்து பார்த்துட்டோம். பட் தேர்மல்ஸ் வந்து இந்த அளவுக்கு போகிறது இட்ஸ் நாட் குட். ஸோ அது நல்ல விசிபிளும் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அவங்க ஒரு சீக்கிரமான ஒரு ஃபிக்ஸ் வந்து கொண்டு வந்தே ஆகுது. அண்ட் இதை பற்றி யாருமே ஏன் பேசலன்றது இன்னும் தெரியல. சரி, இது இதெல்லாம் பெஞ்ச் மார்க் அண்ட் டெஸ்ட் பண்ணதை வச்சு இப்போ கேமிங் பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டில் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும், நாங்கள் பிஜிஎம்ஐயில் டெஸ்ட் பண்ணோம். ஸோ பிஜிஎம்ஐயில் நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் கேம் விளையாடுங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் விளையாட விளையாட வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, இந்த பட்ஜெட்டில் பரவாயில்லன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் ஒன்ஸ் அந்த 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் கொஞ்சம் ஹெவியாக நீங்கள் ஆட ஆரம்பித்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரேம் ட்ராப்ஸை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணோம், நீங்களும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 மினிட்ஸ்க்கு மேலே புஷ் பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லைட்லி இங்கே வந்து வார்ம் ஆகுதுங்க. ஸோ வார்ம்னஸ் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். இதுதான் நம்ம த்ராட்லிங்கில் பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு விஷயம். அண்ட் இப்போ இந்த கேமிங்லாம் விளையாடி முடிச்சுட்டு திரும்ப இன்னொரு தடவை எதுக்கும் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நாங்கள் 3D மார்க்கில் எக்ஸ்ட்ரீம் வைல்ட் லைஃப் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை வந்து பண்ணி பார்த்தோம். அப்பயுமே கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஹீட்டிங் தான் வந்து இருந்தது. பட் கேம் விளையாடும் போது அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இல்லை. ஸோ ஒருவேளை அந்த ஆப்பில் எங்களுக்கு தான் இஷ்யூவாக என்னன்னு செக் பண்ணுறதுக்கு நம்மளுடைய நண்பர் வேறு மொழியில் இருக்காரு. ஸோ அவர்கிட்டையும் இந்த ஃபோன் இருக்குது, அவரையுமே வந்து இந்த டெஸ்ட்டை வந்து ரன் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து காமிக்கிறேன். அவருக்கும் ஸ்கோர் ஸ்டெபிலிட்டியெல்லாம் நல்லா வந்திருக்கு, ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 கிட்ட அவருக்குமே போயிருக்கு. இதை இத்தனை தடவை டெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா இந்த பட்ஜெட்டில் இதுதான் உலகத்திலேயே முதல் கேமிங் ஃபோன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் இது நல்ல ஃபோன் தான், நல்ல ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 2-3 இஷ்யூஸ், ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த அளவுக்கு ஹீட்டிங் ஆக விடக்கூடாது. சரி, அது பெஞ்ச் மார்க்கில் தான், நார்மல் கேமிங்லேயாச்சும் நல்லா இருக்கணும். நார்மல் கேமிங் நல்லா இருந்தாலுமே ஒரு சில டைமில் அந்த ஃப்ரேம் ட்ராப்ஸ் வருது, அதையாச்சும் அவங்க சீக்கிரமாக ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். டைலரில் டிஃபால்ட்டாக கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அக்கா வந்தாலும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல கால் குவாலிட்டிங்க. நாங்கள் ஜியோ டெஸ்ட் பண்ணோம், பிஎஸ்என்எல் போட்டோம், ரெண்டுமே நல்லா இருக்குது. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா இயர் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100% வச்சு பேசும்போது கண்டிப்பாக ஸ்லைட்லி அந்த இறையிற விஷயம் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு 80% வச்சு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியும். 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க, இது ஒரு ப்ளஸ். அண்ட் உங்களுக்கு மேலே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. கீழ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பேசுகிறது ஆப்போசிட் சைடில் நல்லா லவுடாகவே கேட்குது.
கேமராவை பொறுத்த வரைக்கும் பின்பக்கமா ஒரு கேமரா 108 megapixel அவ்வளவுதான். ஆனா மீதி ரெண்டு கேமரா இருக்கேன்னு நினைப்பீங்க, அது வெறும் 2 megapixel. ஸோ அதை பத்தி நம்ம பேசாம இருக்கிறதே நமக்கு நல்லது. ஓகே, அண்ட் அந்த 108 megapixel கேமரா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவுட்டோர்ல நம்ம நார்மலா அந்த ஃபிளவர்ஸ் எடுக்கிறது, இந்த செடி பூ இதெல்லாம் நார்மல் ஃபிளவர்ஸ் பூ எல்லாம் ஒன்று தானே. சரி ஓகே, இந்த மாதிரி நம்ம அவுட்டோர்ல எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து வருதுங்க. கலர்ஸும் ஒரு சில டைம் நல்லா வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது, ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா டீடைல்ஸுமே வந்து நல்லா இருக்கு, டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு. அண்ட் ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுவுமே வந்து நல்லா இருக்குன்னு தான் வந்து சொல்லும். உங்களுக்கு ஒரு சில டைம்ல ஸ்கின் டோன்லாம் வந்து இந்த மரத்துக்கிட்ட மற்ற டைம்லாம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோனே வந்து மாறுது, டிபெண்டிங் ஆன் த லைட்டிங் கண்டிஷன். ஸோ அது கண்டிப்பாக இருக்கு. ஸோ கேமரா ரியர் ஃபேஸிங்கில் அந்த மெயின் கேமரா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 70% சொல்வேன் இந்த பட்ஜெட்டுக்கு. ஏன்னா சின்ஸ் அவங்களே இது வந்து ஒரு கேமரா ஃபோனு போர்ட்ரேட் பண்ணல, கேமிங்க்கு ஒரு கேமராவும் நீங்கள் எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறதுக்கு ஓகேவா இருக்கும், அவ்வளோ மட்டும்தான். ஓகேவா, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக கேமராவில் தேவை, அதுவும் ஸ்பெஷலி ஸ்கின் டோன்லலாம் இன்னும் கொஞ்சம் தேவை. சரியா, செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 32 megapixel கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஷோ வந்து இருக்கு, ஒரு 60% தான் இதுலேயுமே வந்து மார்க் தருவேன். நீங்கள் அவுட்டோரில் எடுத்தாலுமே சரி இன்டோரில் எடுத்தாலுமே சரி இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு டீசென்ட் எனஃபாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் போடுறதுக்கு இது ஓகே. அண்ட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரியல் ஃபேஸிங்கில் நம்மளால 4K 30fps வந்து வீடியோ எடுக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 2K 30fps வீடியோ எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ நம்ம 4K 30fps ரியல் ஃபேஸிங் கேமரா எடுத்துகிட்ருக்கோம். ஆடியோ வீடியோலாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஜஸ்ட் அப்படியே வாக் பண்ண சொல்கிறேன். இப்போ ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள், அப்படியே வாங்க தம்பி. ஸோ இப்போ ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கா, தூரமாக போகும்போது இந்த ஷேடோவில் எனக்கு ஃபேஸ் எப்படி தெரியுதுன்னு பாருங்க. அண்ட் பேக்ரவுண்டில் டெப்த் எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த கிரீன் கலரும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் 2K 30fps வீடியோ எடுத்துருக்கோம். ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபுல்லாக என்னுடைய கையை ஸ்ட்ரெச் பண்ணால் இந்த அளவுக்கு தாங்க வருது. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ ஜஸ்ட் வாக் பண்ணுறேன், பின்னாடி வெயில் வரப்போகுது எந்த அளவுக்கு கலர் வந்து ப்ராசஸ் பண்ணுதுன்னு வந்து பாருங்கள். எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசென்ட் எனஃபாக தெரியுது, பட் ஸ்டில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். ஓகேவா, ஸ்ட்ரைட்டாக என் ஃபேஸ்க்கு வருது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் இன்ஃபினிக்ஸ் எப்படி இதை பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ரேமை பொறுத்த வரைக்கும் LPDDR4X ரேம் டைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஜென்ரலி இந்த பட்ஜெட்டில் இந்த ரெண்டு காம்பினேஷன்ஸ் வந்து வராது, பட் ஆப்டிமைசேஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் மிஸ் பண்ண விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ராவைட் சென்சர் கொடுத்துருந்துருக்கலாம், UI-ல இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம், அண்ட் ப்ராசஸர் நல்ல ப்ராசஸராகவே இருந்தாலும் அந்த ஹீட்டிங் ஆகாமல் அவங்க தடுத்திருந்துருக்கணும். அட் த சேம் டைம் கேமிங்கில் அந்த சின்ன சின்ன ஃப்ரேம் ட்ராப்ஸ் கூட வராத அளவுக்கு வந்து பார்த்துருக்கலாம். ஹீட்டிங் மட்டும் மெயினாக அவங்க கட் பண்ணி ஆகணும். அண்ட் இனிஷியலாக வாங்கக்கூடிய அந்த 5000 பேருக்கு மட்டும் தான் அந்த எக்ஸ்ட்ரா கிஃப்ட்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த 5000 பேரில் நம்ம வருவோமா இல்லையான்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு கவுண்டரோ ஏதாச்சும் ஒன்று அவங்க வாங்கும் போதே ஒரு ஆப்ஷன் கொடுத்து தெரியப்படுத்தினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. மற்றபடி இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் லாங் ரனில் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, வாங்கலாமா வேணாமான்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.